வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது டிசி ஃபேன். ஸோ இதை நம்ம எப்படி ஏசியில் கனெக்ட் பண்ணி ரன் பண்ண வைக்கிறது தான் அந்த வழியில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரணும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிசி ஃபேன், இதிலே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் டிசி 12 வோல்ட்டில் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ மேடனின் தைவான் போட்டிருக்கு. ஸோ இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி பார்த்தாலும் மேடனின் தைவான் போட்டிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஏசி கரண்ட்டை ரன் பண்ண வைக்கிறது? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது டிசி ஃபேனு, இதை டைரெக்டாக நீங்கள் இந்த ஃப்ளக் பாயிண்ட்டில் நீங்கள் கொடுக்க முடியாது. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேன் டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இதை எப்படி நம்ம ஏசியை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம டிசியாக இதில் கொடுத்தாகணும். டைரெக்டாக நீங்கள் இந்த ஃபேனை டிசி ஃபேனை ஏசியில் கொடுக்க முடியாது. ஸோ டிசி ஃபேன் பார்த்திங்கன்னா இந்த சாதாரண இந்த மாதிரி டிசி பேட்டரியில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ நான் வேணால் செக் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இது டிசி பேட்டரி. ஸோ இது பார்த்த முடியினா இதில் நமக்கு ஷாக் அடிக்காது இல்லையா? ஸோ அதனால் டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 7 ஆம்ப்ஸ் இந்த பேட்டரி. நீங்கள் அந்த பேட்டரி ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 12 வோல்ட்லேயே ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ இது நீங்கள் டிசியில் மட்டும்தான் இதை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது டிசி ஃபேன், இது ரன் ஆகுது பாருங்கள். இது டிசி ஃபேனு. ஆனால் பட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியில் நேரடியாக கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் ஏசியை கன்வெர்ட் பண்ணி ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம இதுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி தான் இதை நம்ம ரன் பண்ண வைக்க முடியும் மூஞ்சி. இதை நீங்கள் டைரெக்டாக ஏசி கரண்ட்டில் கொடுத்தீங்கன்னா சுத்தமாகவே இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் சுத்தமாக இது ஒர்க்கே ஆகாது. ஸோ இந்த ஃபேன் எங்கெல்லாம் இந்த ஃபேன் டிசி ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேனு, ட்ரக்கு, தென் கார், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிசி ஃபேன் ஒர்க் ஆகும். ஏசி ஃபேனை அங்கே ஒர்க் பண்ண வைக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வேலை செய்ய வைக்கணும்னா நம்ம இந்த டிசி கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணணும். அதாவது ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் இதிலே பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா 3 ஆம்ப்ஸ் பவரு. ஸோ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப் சார்ஜர் மாதிரி தான் இது. ஸோ இதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த டிசி சார்ஜரை பற்றி நான் ஒரு வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன், நீங்கள் அதை வேணால் பார்த்துங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு அடாப்டர் இதை மாதிரி தேவை, ஒரு சாக்கெட் இது மாதிரி தேவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்பில் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கினா கூட ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் நான் லிங்கில் கொடுக்குறேன். ஸோ டிசி கன்வெர்ட்டர், ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதுலேயும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதோட லோ கம்மியான ரேட்லேயும் கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 கிடைக்கும் இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆன்லைனில் என்னன்னு தெரியல. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது நம்ம இது மாதிரி ரன் பண்ண வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் சார்ஜஸ் அதாவது சார்ஜஸ் பார்த்திங்கன்னா குறையும். ஏன்னா டிசியில் ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜில் இது ஒர்க் ஆகும் நமக்கு. தென் இதே சைஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய ஃபேனும் இருக்குது. அதையும் கூட வேணும்னா நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பவர் கன்சம்ஷன் அதிகமாக எடுக்கும். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளக்கில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டு பிளிங்க் ஆகும் ரெட் கலர். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேன் பார்த்தீங்கன்னா ஓர சத்தம் ரன் ஆகிற சத்தம் கேட்கும் கண்டிப்பாக. ஸோ டைரெக்டாக நம்ம இதில் ஏசியில் கனெக்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ஏசியில் டிசியை அதாவது ஏசியை கன்வெர்ட் பண்ணி இதை டிசியாக கொடுத்துருக்கோம். டிசி கரண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நான் சுவிட்ச் ஆன் பண்ணாலே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் ஆகிறதுக்கு ஒரு ரெட் கலர் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு இந்த டிசி கன்வெர்ட்டர். ஸோ பா ஏர் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் வரும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
இந்த மாதிரி ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேனை வந்து நீங்கள் வந்து டீசலில் தான் யூஸ் பண்ணிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபேனை வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஏசியில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வீட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டிசி கன்வெர்ட்டர் மட்டும் நீங்கள் கடையில் வாங்கிட்டீங்கன்னா இல்லை ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 150 தான் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த ஃபேனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எப்போதுமே பார்த்திங்கன்னா வந்து ஏசி பவர் கன்சம்ஷன் எப்போதுமே பார்த்திங்கன்னா வந்து ஜாஸ்தி அதிகம்தான். அதுவே வந்து நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து பவர் கன்சம்ஷன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும், செலவு குறையும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த டிசி ஃபேனை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முதல்ல, தென் ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.